வந்து டிஎன்பிஎஸ்சியோட மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்து சொல்கிறேன். எக்ஸாம் பீரியடில் இதை தான் மெயினாக செய்யாதீங்கன்னு ஆல்ரெடி நம்ம என்ன செய்யணுன்றத வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து என்ன செய்யக்கூடாதுன்றத சொல்கிறேன். ஏன் இது பர்டிகுலராக மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ்ன்றது உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல், அதுதான் ஓரளவுக்கு ஃபைனலுக்கு பிஃபோர் லெவல். இதில் எடுக்கிற ஸ்கோரிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸ்க்கும் வந்து இதில் சொல்கிற சில விஷயம் அப்ளிகபிள் தான், பட் மெயின்ஸ் அப்போ தான் எல்லோரும் நிறைய மிஸ்டேக்ஸ் இதில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் தான் ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வர ப்ராப்ளம் வந்து இருக்காது. நான் இதில் சொல்கிற எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் நீங்கள் வந்து ஒரு தடவை தவறு பண்ணிட்டு பின்னாடி போய் யோசிச்சு பார்ப்பீங்க, ச்சே நான் இதை ஏன் பண்ணேன். ஸோ அந்த விஷயத்த நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிட்டா, காஷியஸாக இருந்துக்கிட்டா நமக்கு இந்த ப்ராப்ளம் தான் வராது. நான் சொல்ல போகிற விஷயந்தான் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் அவங்களோட ரிவ்யூஸ்லாம் தான் சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது. ஜென்ரலாக பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்க தானே, அவங்க எப்படி நமக்கு வந்து இதாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே இந்த எக்ஸாம்ஸ்க்கு போதுமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு போதுமானது தான். ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து புது புது ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அந்தளவுக்கு தேவையில்லை. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு எங்கெங்கே க்ரியேட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இதுக்காக நிறைய பேர் வந்து கொஞ்சம் சிட்டி சைடில் வந்து எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பிகாஸ் அங்கே தான் ஃபேமஸ் இன்ஸ்டியூட்ஸ் தான் இருக்குன்றதுனால. ஸோ ரூம்மேட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட்டில் போய் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ இந்த ஆப்போசிட் ஜெண்டர், ஸோ அதில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ரொம்பவும் ஓரளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 1 or 2 மெம்பர்ஸ் கூட இருந்தாங்கன்னா போதும், அதுவும் இல்லைன்னா ஓகே தான். பிகாஸ் நம்மக்கிட்ட மெட்டீரியல், அதை தவிர்த்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன விஷயம் நமக்கு தெரிஞ்சால் போதும், ரொம்பவும் அப்டேட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்க தேவையில்லை. நமக்கு மேக்ஸிமம் வந்து நல்லா டெஸ்ட் எழுதி நம்மளுடைய ஸ்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், மற்றவங்க பேப்பரை ஏதாவது பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வச்சுக்கலாம். ரொம்ப டீப்பாக எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து ரொம்ப டீப்பாக டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஷாக் ஆக தேவையில்லை, இது வந்து ரியலாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், நிறைய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸு. இப்போ ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியலை வாங்கி வச்சுக்கிறது, கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வச்சுக்காதீங்க. மினிமம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயின்ஸ்னா வரும்போது ஒரு 2 இன்ஸ்டியூட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கோட சோர்ஸ், ஸோ அது இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக தான் வந்து மெட்டீரியல் இருக்கணும் அவசியமே கிடையாது. அந்த மெட்டீரியலில் இருக்கிற, அந்த 2 இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இருக்கிற விஷயத்த நல்லா டீப்பாக படித்தீங்கன்னா போதும். அதை தவிர்த்து வந்து ஸ்கூல் புக்ஸில் ஏதாவது ரெஃபரன்ஸு, ஸோ இதுதான், இல்லை ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல், ஒரு புக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸில் உள்ளது, இதை மட்டும் பேசிக்காக வச்சுட்டு கொஞ்சம் இன்டர்நெட்டில் அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 10 மெட்டீரியல்ஸ் அதை தான் தேவையில்லை. இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து பின்தங்கி வைக்கும். நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயந்தான், கடைசி நேரத்தில் எழுதிக்கலாம் கடைசியில் எழுதிக்கலாம் அந்த மாதிரி டெஸ்ட்டை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறது. பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்ம 10th 12th எக்ஸாம்ஸ் தான் வந்து கடைசியில் எழுதிக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுருந்தா கண்டிப்பாக இன்னாரே நம்ம 10th கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால் ஓரளவுக்கு நீங்கள் பார்ஷலாக படித்தா கூட ஓகே, கண்டிப்பாக டெஸ்ட்டை வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் போய் அந்த டெஸ்ட்டு எழுதுறது, அங்கே வந்து ஒன்றுமே படிக்காமல் போய் எழுதினா கூட உங்களுக்கு அந்த நேரத்தில் சில விஷயம் வந்து ரீகலெக்ட் ஆகும், அந்த டைமு அது வந்து அடுத்த டெஸ்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது என்னென்னா, ஒன்றுமே படிக்கலனாலும் உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் வந்து எழுதணும், அந்த நாளைக்கு கரெக்டாக எழுதணும். பிகாஸ் அந்த ஒரு டெஸ்ட்டை நீங்கள் வந்து ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறதுனால அடுத்தடுத்த டெஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி ஓகே அடுத்த அட்டெம்ப்டில் பார்க்கலான்ற மனநிலை வரைக்கும் வரும். அதனால் ஒரு டெஸ்ட்டு கூட விடாமல் எழுதுங்க. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான் 10th 12th எக்ஸாம் வந்து
அப்புறம் எழுதிக்கலாம் நம்ம கையில் விட்டுருந்தாங்கன்னா இன்னும் 10th வரை கூட முடிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதே தான் இங்கேயும். இதை நீங்கள் இன்றைக்கி எழுதலைன்னா கண்டிப்பாக வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ண மாட்டீங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ போய் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதிகளவு ரெக்ரெட்ஸ் ஆகுது. இது படிக்கும்போதே வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் வர வேண்டிய விஷயந்தான், வரணும் கூட. பட் அதை வந்து ரொம்ப டீமோட்டிவேஷனாக எடுத்துக்காமல் கொஞ்சம் அடுத்த லெவல் வந்து யோசிங்க. உங்கள் இப்போ அட் ப்ரெசண்ட் என்ன எக்ஸாம் இருக்குது, இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் கூட போயிருக்கும், 10-15 வருஷம் கூட போயிருக்கட்டும், பரவாயில்ல. பட் இப்போ வந்து நீங்கள் என்ன ஸ்டேஜில் படிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கிடைக்காம கடைசி நேரத்தில் ஒரு அட்டம்ப்டில் கூட கிளியர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் ரெக்ரெட்ஸ் வந்து உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு ஃபார்வர்டாக இருக்கணும், பேக்வேர்டாக இருக்கக்கூடாது. அதனால் ரொம்பவும் டீப்பாகவும் பழைய விஷயத்தை நினச்சி இது பண்ணாதீங்க. ஸோ நான் சொல்கிற இந்த மாதிரி எந்தெந்த பிஹேவியர் தான் இருக்கக்கூடாதுன்றதில் உங்களுக்கு சில விஷயம் வந்து தோணும், இதெல்லாம் தப்புன்னு, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுவீங்க. ஜென்ரலாக நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் அப்படி தான் போகிறீங்கன்னா, அங்கே வந்து இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டு இல்லை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்து மெட்ரிக் படித்தவங்களும் இருப்பாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். ஸோ அவங்க நாலேஜோட உங்கள் நாலேஜை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க மேபி மெட்ரிக் கூட படிச்சிருப்பாங்க, இல்லை சிபிஎஸ்சி கூட படிச்சிருப்பாங்க. பட் அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை ஃபோக்கஸாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சிருக்கீங்க, அவங்க அளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு தேவையான விஷயத்த படித்தாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. கம்பேர் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் டெஸ்ட்டு மார்க்கு லோவாக இருந்தால் ஹை மார்க் யார் எடுத்திருக்காங்க, அவங்க பேப்பரை வாங்கி பார்த்தா என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண முடியுமோ அதில் கம்பேர் பண்ணுங்க, பாஸில் எதையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. அண்ட் 6th 1 நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதையே வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அது வந்து கரெக்டு கிடையாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மார்க் தரப்போகிறதுல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறதுல அதிக ஃபோக்கஸ் வந்து வேணாம். அதுக்காக அதை படிக்கக்கூடாது சொல்லலை, எல்லாமே ஓரளவுக்கு ஈக்குவல் ஃபோக்கஸ். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து Group 2 மெயின்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் அதிக அளவு கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் அதிக எஃபர்ட் போட்டு படிக்கணும் தான். பட் அதுக்காக அதை படிச்சுட்டு மீதி இருக்கிறத விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி இதோட நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஷேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஓகே தான். இதே மாதிரி தான் Group 1 மெயின்ஸ்லேயும். Group 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய நேஷனல், அதாவது மாடர்ன் இந்தியா, பாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த தமிழ் கல்ச்சர், எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக சப்ஜெக்ட்ஸை வந்து விடணும் இல்லை. ஸோ ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி படிச்சுக்கோங்க, கொஞ்சம் இதுக்கு அதிக ஃபோக்கஸ் கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது வரும், ஏஜ், அதுக்கப்புறம் ரிசர்வேஷன், பிஆர்ஸ்டிஎம். ஸோ இந்த மாதிரி விஷயந்தான் உங்களுக்கு கிடைக்கலனா அதை நினச்சி அவங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அவங்க ரிசர்வில் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கோ அதில் எப்படி போகலாம் மட்டும் யோசிங்க. அப்படி போ நினைக்கிறவங்க மட்டும்தான் கிளியர் ஆகிறாங்க. பிகாஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு ஒரு 5 சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அந்த 5 சீட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த 5 சீட்டுக்கு மட்டும் இது பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட் கூட ரிசர்வ் பண்ணியிருக்கட்டும், அதை மேலே ஃபோக்கஸ் வேணாம். இதெல்லாம் வந்து நம்மளை வீக் ஆகும். நம்மளை வீக் ஆக்கிற எந்த விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கூடாது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும், உங்கள் பக்கத்தில் படிக்கிறவங்களே பிஎஸ்டிஎம், உங்களுக்கும் அவங்களுக்கும் 50 மார்க் டிஃப்ரென்ஸில் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்கலாம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மார்க் எடுத்தால் கிளியர் ஆகலாம், பிஎஸ்டிஎம்மோட கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன மார்க் எடுத்தால் கிளியர் ஆகலாம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அப்படியே அதுவும் மெயின்ஸ் தான் படிக்கும்போது அப்படியே ஒரே இடத்துலேயே உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க.
ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 hour, ஒன்ஸ் ஒரு 5 minutes ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காவது எதுக்காவது ஒன்றாவது நடங்க. நான் டைமை பார்த்துட்டு இருந்தால் படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுமே அப்படி தான் நினச்சிக்காதீங்க. பிகாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் மூமெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் ஆக்டிவேஷனும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, அது இல்லாமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தான் சேரும்போது அங்கே இங்கேன்னு போய் அன்ஹைஜீனிக்காக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் இருக்காதிங்க. கொஞ்சம் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் தான். ஹெல்த்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேஷன் வந்து அடுத்தடுத்த விஷயத்த படித்து டெஸ்ட் எழுத தோணும். ஸோ ஹெல்த்தும் வந்து ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களால் ப்ராப்பராக காலையில் ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் அப்படி தான் பண்ண முடியலைனாலும் ஒரு அட்டாமிக் ஹேபிட்ஸில் சொல்கிறது தான். என்னென்னா ஒரு படிக்கிறீங்க, ஒரு டாபிக் ஃபுல்லாக படிச்சிடுறீங்க, இல்லை ஒரு ஒரு கொஸ்டின் படிக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் நடங்க. அந்த 5 நிமிஷத்தில் ஏதோ ஒரு சின்ன வீடியோ, ரிலாக்ஸேஷன் வீடியோ, ஏதோ மோட்டிவேஷன் வீடியோ, இல்லை ஏதோ ஒரு சாங். ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக போகும், டயர்ட் ஆகாது. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கு, எந்த ஒர்க்காக வேணா இருக்கட்டும், ஹவுஸ் ஒர்க், ஏதோ ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, ஒரு டாபிக் படிச்சுட்டு ட்ரெஸ் வாஷ் கூட பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக வாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக வைக்கும்போது அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து போரிங்காக போகாது. ஓரளவுக்கு இந்த வேலையும் முடியுது, இந்த வேலையும் முடியுதுன்றப்ப ஓகேவாக ஆகிடும் மைண்ட் செட். அதே சமயத்தில் ஹைஜீனிக்காகவும் இருப்பீங்க, பிகாஸ் ஃபிசிக்கல் மூமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்காதிங்க. அதுக்கப்புறம் இந்த என்டர்டைன்மெண்ட்ஸ், இப்போ வந்து ஜென்ரலாக யூடியூப்பில் நிறைய எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வரும், கீழே இன்ட்ரெஸ்டடாக ஒரு டாபிக் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக வரும். ஸோ கொஞ்சம் வந்து அது உங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு பாருங்கள். சில விஷயம்தான் பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும், பட் அதெல்லாம் நம்ம பிரெயினை வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல. கொஞ்சம் எக்ஸாம் பேஸ்டாக இருக்கிறத பாருங்கள். அதை தவிர்த்து உங்களுக்கு அது ஏதாவது யூஸ் ஆகுமா, தேவையில்லாத எந்த விஷயத்தையும் ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல. ஏன்னா ஏதோ ஒரு சின்ன விஷயம் நம்மளை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ஹெவியாக நான் எடுத்துக்க தேவை நான் சொல்கிறதான், பட் மேக்ஸிமம் கொஞ்சம் இந்த என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வீடியோஸ்லேயே சில விஷயம் வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சில விஷயத்தை காட்டும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங் கேளுங்க. பட் எதுவுமே வந்து ரொம்ப வீக்லி ஒன்ஸ் ஒரு ஃபிலிம் பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க தேவையில்ல. அண்ட் 10th one, அன்ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு கரண்ட் இதில் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒரு நியூஸ் போகுதுன்னா அது அதுக்காக உட்காந்து ஒரு டீ குடிக்க போகிற இடத்துல அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஒரு 2-3 மணி நேரம் டிஸ்கஷன்ஸ் பண்ணுறது, அதுக்காக ஆர்கியூ பண்ணுறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு 1 இயர் இந்த எக்ஸாமுக்காக கொடுத்து வரீங்களா, அந்த 1 இயர் ஓரளவுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை தான் இன்க்ளூட் பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறதில்ல. எப்போவுமே பார்வையாளர்கள் பார்வையாளர்களாக தான் இருப்பாங்க, அதில் இறங்கி வேலை செய்கிறவங்க தான் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பார்வையாளராக இருக்க போகிறீங்களா இல்லை இறங்கி வேலை செய்ய போகிறீங்களான்றது நீங்கள் உங்களோட ஹேபிட்ஸில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இதெல்லாம் பண்ணியே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். பட் அவங்க இதெல்லாம் கரெக்ட் இல்லை. ஒரு விஷயம் வந்து கரெக்ட் இல்லாதப்ப நம்ம அதை எடுத்துக்கிறதுல கரெக்டு கிடையாது. அதுக்காக நான் பாலிடிக்ஸ் தான் பேச தேவையில்லையா, நான் நாட்டப்பட்டதாக இருக்க தேவையில்லையா நீங்கள் வந்து கேட்கலாம். உண்மையாகவே உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா ஏதாவது ஆக்ஷன்ஸில் இறங்கி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு. இதை தவிர்த்து நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதை தான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.